வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இந்த ஆண்டு சேர்க்கை எப்போது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது. அது பற்றின வீடியோ தான் இது. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட். அரசு பள்ளிகளில் சேர்றதுக்கு மாணவர்கள் மத்தியில் ஆர்வம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடும், தமிழக அரசு பணிகளில் தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு 20% இடஒதுக்கீடும் மிக முக்கிய காரணங்களாக இருக்குது. இந்த 7.5% படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழகத்தோட சிறந்த கல்லூரிகளில் இடஒதுக்கீடு மூலிமா இடங்கள் கிடைக்கிறது. ரெண்டாவது, அந்த மாணவர்களுக்கான கட்டண செலவை அரசே ஏற்றுக்கிறது. இந்த ரெண்டு காரணத்தினாலையும் அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வழி மூலியமாக முதல் வகுப்பிலிருந்து எந்த தகுதியோ அது வரைக்கும் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு தமிழக அரசு பணிகளில் வழங்கப்பட்டிருக்கு. இதனால் அரசு பள்ளிகளில் தான் தமிழ் மீடியம் அதிகமாக இருக்கிறதுனால அரசு பள்ளிகளை தேடி வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை, பெற்றோர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போது இந்த ஆண்டு எப்போ அரசு பள்ளிகளில் சேர்க்கை நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. வரக்கூடிய 13ஆம் தேதி, ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து அரசு பள்ளிகளில் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டுகளில் இன்னும் முன்கூட்டியே ஆரம்பிச்சிருந்தாங்க. இது டிலே அப்படின்னு தான் சொல்லணும். தனியார் பள்ளிகளில் வந்து அட்மிஷன்ஸே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆர்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து முடிஞ்சு அவங்களும் அட்மிஷன் ஆக போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் வெயிட் பண்ணுறதுனால மாணவர்களுக்குள்ள குழப்பம் ஏற்பட்டு தனியார் பள்ளிகளை தேடி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எந்த அளவுக்கு இந்த ஆண்டு அட்மிஷன்ஸ் வரப்போகுது, அரசோட இந்த அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.